அதா ஓபன் பண்ணி கனால பாருங்க ஐயோ என்னடா இது இது இப்ப போட்டினாச்சுங்க உங்களோட கரும் புள்ளி எல்லாம் அழகா வந்துரும் தோல் உரிச்சா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க தம்பிக்கு லைட்டா பயமா இருக்கு போல சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி பண்ண போகிற பிரியாணி பார்த்திங்கன்னா லைட்டாக ஆந்திரா ஸ்டைலில் வரக்கூடிய சிக்கன் தம் பிரியாணி. எண்ணெய் போட்ட உடனே நம்ம பட்டை கிராம் போடுவோம் இல்லையா, அப்படி பதிலாக எண்ணெய் போட்ட உடனே ஃபுல்லாக வெங்காயத்தை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறாங்க நல்லா கிரிப்ஸியாக ஆகிற வரைக்கும். இது வந்து எங்கள் நெய்பர் வந்து பண்ணாங்க, ஸோ அவங்கள்ட்ட இந்த ரெசிபிஸ் கேட்டு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெயில் வந்து நல்லா வெங்காயத்தை வந்து வறுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சைட்லேயே வந்து ரைஸை வந்து வேக வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட பாஸ்மதி ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு. இப்போது ஒரு பாத்திரத்தில் வெறும் தண்ணீர் ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் ரைஸை வந்து அதில் போட்டுடலாம். இப்போ ஆனியன் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வந்தோடனே பட்டை கிராம்பு பிரியாணியில் இதை எல்லாத்தையுமே அந்த ஆனியன் மேலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்மெல்லு வந்து சூப்பராக வரும். இது வதங்கினோடனேயே இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. அடுத்ததா புதினா இலை. சைட்லேயே ரைஸ் வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணீர் கொதிச்சு வந்தோடனே பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் நிறையா அதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை போட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிறப்போ அந்த வாசம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ வந்து புதினா இலையை சேர்த்ததுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இலையோட கலரே மாறும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச ரைஸை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்டதும் ரெண்டு உப்புக்கல்லை சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு 50% அளவுக்கு இந்த அரிசியை வேக வச்சு எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோடனே 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் தனி மிளகாய் தூள் அதாவது ரெட் சில்லி பவுடர் சொல்லணும் இல்லையா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனோடனே சிக்கன் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த மசாலாவோட ஊறி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சிக்கன்லேயே. இது நல்லா வேகணும். இப்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைம் வந்து நீங்கள் புழிஞ்சு விடலாம்.
இந்த சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து பாதி, அதாவது அரை வேக்காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, 50% அளவுக்கு ரைஸ் வந்து வெந்திருக்கு. இதை வந்து அப்படியே தண்ணியை வந்து வடிகட்டிட்டு ரைஸை வந்து வச்சுக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும், ஏன்னா அதில் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரியாணி இலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ரைஸ் வந்து நார்மலாகவே வாசமாக இருக்கும். லைட்டாக அரை வேக்காடில் இந்த ரைஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த வெந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க வடித்த சாதத்தை இதில் நீங்கள் நல்லா வெந்தோடனே நீங்கள் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சாதம், அதை வந்து நல்லா அந்த மசாலாவில் போட்டு ஒரு லேயர் லேயராக போட்டு இந்த மாதிரி மூடியில் வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 minutes அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசமான சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டோடு உங்களுக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான் இதை செய்ய, ஒரு 20-30 minutes மட்டும்தான் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எடுத்து காட்டுற பாருங்கள், இவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக இருக்குன்னு. சீரியஸாகவே நல்ல யம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்கள் வீட்டில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ஒன்றுமே கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய், ஆனியன், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு ரெட் சில்லி பவுடர் நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் அப்படிலாம் பிரியாணி ரைஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஆயில் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி இல்லைன்னா பட்டை கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு 50% அளவுக்கு அந்த ரைஸ் வந்துருக்கணும். வந்தோடனே இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இதில் போட்டு ரைஸை வந்து ஒரு 15 minutes அளவுக்கு திறக்காமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிங்கன்னா ரியல்லி செம்ம டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்ற நம்புகிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து லஞ்சு சாப்பிட போனோம், ஒரு 2 o'clock போல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா, சிக்கன் கிரேவி பண்ணல, ஸோ ஆனியன் ரைஸாக ப்ளஸ் பாயில்டு எக் மட்டும்தான். சிக்கன் பிரியாணிக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் ஈவினிங் ஏஞ்சி ஒரு காஃபி குடித்தோம். அதுக்கப்புறம் வாழை முட்டு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற இந்த பூவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெள்ளையாக ஒரு குருத்து இருக்கும் இல்லையா, அதை வந்து நிறைய பேர் தூக்கி போட்டுருவோம். பட் அதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் கட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு வாழை முட்டோட குவான்டிட்டியுமே அதிகமாக இருக்கும். இப்போ எங்கள் மாமியார் செஞ்சு காமிப்பாங்க பாருங்கள், இன்னும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வாழை முட்டு வாழைத்தண்டெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது. இந்த பண்ணுறாங்க பாருங்கள், இதே மாதிரி கத்தியை வச்சு லாஸ்ட்டில் இருக்கிற குருத்தை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குத்திட்டு இந்த ஓரத்துலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நிறைய வந்து குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும், எந்த துவர்ப்பும் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து வாழை முட்டை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் எனக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை வித் டிக்டாக் சட்னி தான். இந்த டிக்டாக் சட்னியோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வரப்போ அல்வா வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, கேரட் அல்வா ப்ளஸ் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. என்ன எல்லாரும் சண்டே விலாக் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இன்றைக்கி என்னால் ஷூட் பண்ண முடியல, சம் ரீசன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் இன்றைக்கி ட்ரெஸ் அயன் பண்ணுற ஒர்க் எல்லாமே இருந்துச்சு. 11:30 ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாட்டையுமே ஒரு குட் நியூஸ் சொல்லி ஆகணும். நான் வந்து லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜாப் கிடச்சிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன குட் நியூஸு, ஜெய் வந்து அண்ணாவாயிட்டானா அப்படின்லாம் வந்து எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. சீரியஸாகவே
அதெல்லாம் கேட்குறப்ப அதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அதுக்கான சான்சஸ்லாம் இப்போ கிடையாது. என்ன காமெடியா இல்லையா, கேவலமாக இருக்கா? என்ன வேணாமா அதெல்லாம்? அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன சிஸ்டர் குட் நியூஸ், ஜெய் வந்து அண்ணாவாயிட்டானா அப்படின்னு கேட்டீங்க. அதெல்லாம் இப்போதைக்கு அது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சரில் இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், பட் அந்த பிளான் இப்போ கிடையாது. ஓகேவா? என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நான் வந்து ஜாப் போக போகிறேன். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் 1 வீக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், செகண்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து ஜாப் போகலாம். ஜெய்க்கு வந்து 1.6 மந்த் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அவரை பார்ட்டியோட கண்ட்ரோலில் ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும், சென்னை சுச்சுவேஷனில் 2 பேர் ஒர்க் போனால் மட்டும்தான் ஃபேமிலி வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம். ஏன் யூடியூப் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, யூடியூப்பில் உங்களுக்கு சேலரி வருது அப்படின்னு அந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். எஸ் நான் வந்து யூடியூப் வந்து சேலரி வாங்கிட்டு தான் இருக்கேன், பட் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் வந்து நான் எனக்கு சேலரி வருது. ஒரு அபவ் 10க்கு மேலே வரும், அவ்வளோதான். ரொம்ப ஹை அப்படின்லாம் கிடையாது. ஒரு வந்து $120, $110 அது மாதிரி 2 மாதத்துக்கு சேர்த்து வருது. பட் அது வந்து இப்போது எனக்கு எக்கனாமிக்கலாக அது வந்து எனக்கு பத்தலை. ஸோ அதனால நான் ஜாப் போகிறேன். ஆல்ரெடி அதனால இப்போ ஜாப் போகிறேன். சொல்லு. ஸோ ஜாப் போக போகிறீங்க, யூடியூப் வந்து ஜாப் போக போகிறீங்க, அப்போ யூடியூப்பை ஸ்டாப் பண்ணிடுவீங்க, அந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக அது கிடையாது. யூடியூப் மூலயமா எனக்கு நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஃபேமிலிஸ் கிடச்சிருக்கேன். ஸோ இதை நான் மிஸ் பண்ணுற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. ஜாப் வந்து ஒரு டெம்ப்ரவரியாக மட்டும்தான், பட் யூடியூப் வந்து பெர்மனெண்ட், லைஃப் லாங் வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ வந்து மாமியார் மருமகள், இப்போ நான் மருமகளாக இருந்து சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் மாமியாராக இருந்து கூட நான் வந்து சேனல் வந்து ரன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக என்னை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் எப்படி ப்ரீ பிளான் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டை இன்னமும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட அன்பு ஆதரவுக்குலாம் பெரிய பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கலாம், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்னு. கண்டிப்பாக யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், தாராளமாக எல்லாருமே சூஸ் பண்ணலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் மட்டுமே, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இதுக்கு முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் கொடுக்கும், அந்த வீடியோ மூலயமா உங்கள் சேனலில் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலான்னு நீங்கள் யோசித்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ட்ரீமை நோக்கி ஓடிட்டுருப்பீங்க, உங்களோட ட்ரீம் எல்லாமே சக்ஸஸ் ஆகி என்னோடய பெஸ்ட்டு விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.